புதுசா போன் வாங்கி இருக்காரு. நீங்க பாத்துるப்பீங்க இவங்களை. நான் என்னோட லாஸ்ல இப்ப தான் காட்டுனாரு, இன்னைக்கு தான் வீடியோ பார்த்தாரு, இன்னைக்கு தான் போனே வாங்கிட்டாங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் யூடியூப் ஓபன் பண்ண உடனே நாங்க உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல், அண்ணா சகில் பிளாக்ஸ் ஒரு சேனல் இருக்குல்லண்ணா, நானும் ரஷ்மி பிளாக்ஸ் ஒரு கிரியேட் பண்ணிக்கிறேன்னா அப்படின்னு கேட்டா, அதனால கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குறோம். நான் ஊரெல்லாம் சொல்லியிருப்போம், எந்த ஊர் எந்த ஊர்னு சொல்லியிருப்போம். அதனால இப்ப வந்து இது என் தம்பியோட வீடு. இது இப்ப பழைய பாரம்பரிய சைக்கிள் ஒன்று இருக்கு, துரு பிடிச்சி போய் அந்த சைக்கிள் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் வரீங்களா? ஆ போகலாம். ஏ ஆமாம் ஆ போகலாம், போப்போ போப்போ. ஆ ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போயிலையே போகலாம் போகலாம். பாப்பா சப்பி தட்டு வா. இது வந்து எங்களோட தாத்தாவோட சைக்கிள். இந்த தாத்தா வந்து அவர் சின்ன வயசில் இருக்கும்போது யூஸ் பண்ணிகிட்டு இருந்த சைக்கிள். அதுக்கப்புறம் இப்போ வந்து ரெடி பண்ணாமல் துரு பிடிச்சி போய் பிரேக்கெல்லாம் பிடிக்குங்க. இங்கே பாருங்க, இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிற மண்வெட்டி. இன்னொரு மண்வெட்டி இருந்தது, அது நான் ரெண்டு இருந்தது. அது வந்து எங்கள் அப்பாவும் ஓ தாத்தாவும் போய் இது களவாட்ட போயிருக்கு, சோளக்காட்டில் இருக்கிற அந்த எல்லாத்தையும் அப்புறம் அம்மா போ முன்னாடி மாதிரி விளையாடுங்க. அப்பதான் வந்து பாருங்க, அது குழியா இருக்குது. இந்த இடத்துல அங்கங்க குழியா இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல நிறைய அவன் பாருங்க, அங்க போயிட்டான். விளாக்ஸ் எடுக்க சொன்னா நம்ம நாங்க பேசிட்டு வரத தவிர அவன் பேச மாட்டேங்கிறான். கிட்டவா அவரக்கா சரி அது சார் பேசிட்டு வேறு கம்பு தட்டு பாருங்க ஒரு புழு. இதெல்லாம் சத்தியமா நம்ப முடியல. எப்படிதான் கம்பன் தட்டுக்குள்ள அந்த காய்க்குள்ள புழு எப்படி போச்சு? இங்க எங்கேயுமே பாருங்க, பின்னாடி ஓட்ட போட்டுட்டு உள்ள போய் கொட்டையில சாட்டு இருக்குது. நீங்க குண்டா இருக்குது பாருங்க. நீங்க இந்த மாதிரி காட்டுல இருக்கீங்கன்னா, இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா காட்டுல இருக்கீங்கன்னா பார்த்து சாப்பிடுங்க. ஏதாச்சும் நேச்சுரலா இருந்துச்சுன்னா, ஏன்னா புழுப்பூச்சி நிறைய இருக்கும். இப்போ நாங்களே ஒன்று பார்த்துட்டோம், நீங்களே பாருங்க. இது இருக்க கொட்டையை ஓப்பன் பண்ணி காட்டலான்னு தான் நாங்கள் பார்த்தோம். அவனே புழுப்பூச்சி போலாம் இந்த சைடு ஒரு தடம் போதா? தடம் போதா? ஏ நைட் நைட் நேரத்தில் ஒரு வீடியோ எடுப்போம். இன்னைக்கு நைட் நேரத்தில் சரிண்ணா, சாயந்தரம் ஒரு வீடியோ எடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு வீடியோ. இப்போ எனக்கு ஒரு பூ கிடச்சிருக்கு. கம்பு தட்டு பூ இங்கே வாருங்க. இந்த கம்புத்தட்டு பூவில் இருந்து தான் இந்த தெரியல எனக்கு கம்பத்தட்டு பூவில் இருந்து தான் கம்பந்தட்டு காய் வருது. அந்த காய்க்குள்ளே தான் இந்த கொட்டை இருக்குது. அந்த காய் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் மாதிரியே தான் இருக்குது. சரி நாங்கள் இதுக்குள்ளே போய் பார்க்கலாமா? ஃபஸ்ட் நீ ஃபஸ்ட்டு இது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே பயமாக இருக்குது. நான் டவுன்லேருந்து வந்துடுதுனால நான் ரெண்டு மூணு நாள் வரேன். ஏ உள்ளே போனால் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்து போனோம், ஆனால் இந்த இடத்துல கன்ஃபார்மாக பார்த்து போனோம். இந்த இடத்துல பாருங்க பாருங்க எவ்வளோ பெரிய பொந்தலாம் இருக்குது. இந்த இடத்துல
காட்டுக்காரங்க பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க வெளியில போயிடலாம், காட்டை விட்டு வெளியே போறோம், வெளியே போயிடலாம். பந்துங்களா இருக்குது, எங்களுக்கு வேற பயமாவும் இருக்குது. நாங்க பாம்பு வந்தா கூட குச்சி எடுத்து அடிச்சிடலாம், அம்மன் தட்டையை பிடிங்கி அடிச்சிருவோம். நாங்க வந்து பாதி நாங்களே ரெண்டு மூணு பாம்பு அடிச்சது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க நம்மளா நம்பனா நீங்க நம்புங்க, சரி நம்ப நம்புங்க, இல்லைன்னா நம்பாட்டி போங்க, அது உங்க இஷ்டம். ஆனா நாங்க பாம்பு அடிச்சிருக்கோம், நிறைய அடிச்சிருக்கிறோம் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா. ஆமா ஒரு பாம்பு ஒரு ஒரு எங்க நேர் முன்னாடியே மரத்தோட கீழே விழுந்தது. முந்தானேத் அந்த பாம்பு கூட போட்டு ஒரு குச்சி எடுத்து மண்ட மலையை சாச்சி விடும் செத்தா வச்சு நம்பாங்க. நம்பாட்டி போங்க, நாகப்பாம்பு நாகப்பாம்பு இல்லைங்க பாம்பு இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், வந்து நாகப்பாம்புன்னு தெரியல. இந்த இடத்துல பாம்பு குட்டி இதா இருக்குது, குட்டி பொந்தா இருக்குது. இது வந்து எதோட பொந்துனா இந்த ஓனான்னு சொல்லுவாங்கல்ல, ஓனான்னு சொல்லுவாங்க அது ஓனானே. அப்புறம் வண்டுங்க நான் பெருசு பெருசா இருக்கும் அந்த மாதிரி பொன்னா பூச்சி அந்த மாதிரி இருக்கிற கரும். காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும், அவங்க கட் பண்ணிடுறாங்க. காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும், நிறைய பொந்து நிறைய பாரு. இடத்துல எவ்வளோ பெரிய இதாக இருக்குது. இதெல்லாம் கரையான், கரையான் புத்து, கரையெல்லாம் கரையான புத்து பொத்து பொத்து. இப்போதான் ஃபர்ஸ்ட் வீடியோ நான் தணறேன் கொஞ்சம் பையன், நெக்ஸ்ட் செகண்ட் வீடியோ தேர்ட் வீடியோ இன்னைக்குள்ளே போட்டுருவோம். அதனால அதனால இங்கே பாரு, இங்கே பாரு, இந்த மண்ணோட இந்த மண்ணோட இந்த மண்ணோட நிறைய பொந்து இருக்குது. இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க பாம்பு, கன்ஃபார்மா இருக்கும் நான் சொல்றது, நிறைய பொந்து இருக்கு. நெக்ஸ்ட் காட்டுக்குள்ள எந்த காட்டுக்குள்ள போலாம் மேம்? இங்க தான் இந்த பாம்பு வந்து கீழ விழுந்தது, இந்த மரத்துல இருந்து தான் இங்க இருந்து விழுந்தது பச்சை பாம்பு, அதை அடிச்சிட்டோம். நான் அடிச்சோம், நீங்க நம்பாது போங்க, நம்பாட்டி போங்க, அது உங்க இஷ்டம் தான். நாங்க தான் அடிச்சோம். இதுதான் நாங்க பொன்னம்பூச்சி புதைச்ச இடம், போன வீடியோலயும் காட்டிருவோம், ஆனா இந்த வீடியோலயும் பாத்துக்கோங்க. எங்களுக்கு வேற கண்டென்ட் கிடைக்கல, நாங்க ஒரு போட்டோ வேணா ஒரு இதுல போட்டுறோம், போஸ்ட்ல போட்டுறோம், போஸ்ட்ல மாசமா இருந்தப்ப கூட சுத்தி சுத்தி விளையாண்டோம், பறக்கவே இல்லை. அப்பதான் நாங்க அதை கன்ஃபார்ம் பண்ணோம். அது சுத்தி இந்த வீடியோ பண்ண கட் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். அது எவ்வளவு நிமிஷம் வருது? ஏழு ஏழு போயிடுச்சா? அதுக்குள்ளியோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நான் இது வேறத பாருங்க, இவ்வளவு நேரம் ஆன் பண்ணி வச்சிருக்கியா? இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா எல்லாம் காஞ்சி போன சோளத்தை தான் பார்த்துருப்பீங்க. நாங்கள் இந்த இடத்துல தான் வீடியோ முடிச்சிருப்போம், இந்த இடத்துல நாங்கள் இப்போ காட்டுறோம். இது தென்னை மரம், தென்னை மரம் தென்னை மரம், இந்த மரத்தில் நான் ஏறி கட்டுறேன் பாருங்க. தம்பி தம்பி ஏற மாட்டா, கொஞ்சம் கொஞ்சம் ஏறுவான். பார்த்துனா கீழே தம்பி கீழே அண்ணன் பாம்பு இருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால நான் இன்னும் கொஞ்சம் மேலே போகலை. பச்சை பாம்பு எந்த பொந்துக்குள்ளே வேணாம், இங்கே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பொந்தா இருக்கு, இதுக்குள்ள பச்சை பாம்பு இருந்தாலும் பச்சை பாம்பு என்ன பாம்பு வேணும்? நாங்கள் இந்த டைம் மட்டும் நாங்கள் பேசுவோம், நெக்ஸ்ட் செகண்ட் வீடியோ என் தம்பி தம்பி பேசுவோம். நாங்கள் அதை பேச அவனை தான் பேச சொல்லுவோம், நாங்கள் பேச மாட்டோம். நாங்கள் பேச பேச அவனுக்கு தெரியும், சரி இப்படி தான் பேசணும் அப்படின்னு. அதனால அடுத்த வீடியோவில் அவன் பார்ப்பான். நீங்கள் தம்பியோட சைக்கிள், சோளம் சாப்பிடுற சோளத்தை தான் பாத்துட்டு இருந்தோம். இப்ப வந்து மாடு சாப்பிடுற சோள தட்டு, மாட்டு சோள தட்டு, மாடு சோளம். இப்ப நாங்க வாங்க இந்த இந்த வழியா போய் காட்டலாம். இன்னொரு அதுமாரி எங்கள் அப்பா ஓட்டிகிட்டு இருந்தாங்க, அப்படியே நானே எங்கள் அண்ணன் தம்பி தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இப்போ நாங்கள் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம், எங்கள் சைடு தான் எங்கள்
இங்க பாருங்க ஒரு பெரிய பூவா இருக்கு. இங்க இன்னொரு பெரிய பூ இருக்கு. இந்த பூ வந்து கொஞ்சம் விரிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் நல்ல காயா வந்துடும். சரி வாங்க, இதுதான் இதுதான் நாங்க எங்க தாத்தா பாட்டி எல்லாம் இதுலதான் சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப இது இப்படிதான் இருக்கு. இதுல வந்து நாங்க தெளிவு எங்க தாத்தா எல்லாம் ஃபர்ஸ்ட் வேலைனா பனைமரம் ஏறதுதான், பனை தொழில் தான். நாங்கள் வந்து பனை மரம் தான் அதிகமாக இப்போ இருக்கிறவங்க இல்லை, யாரும் பனை மரம் ஏறுறது இல்லை அதிகமாக. ஃபர்ஸ்ட்லாம் பனை மரம் தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ போடுறதுக்கு பயமாக இருக்குது இந்த இடத்துலலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொந்து இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் பாம்பு இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா இது வந்து மரம் ஃப்ரெண்ட்ஸ், இது மரம் இது வந்து பனைமரம் வந்து பனைமரத்தை வெட்டி தூண், இதுதான் தூண். இப்போ வந்து ஆடு இல்லை, அவன் சொல்லவே மாட்டேங்கிறான் எனக்கு. சரி அப்புறம் இங்கே வாங்க, சொரக்காய் செடிகள் எங்கே போட்டுருக்கா? சொரக்காய் வரும், சொரக்காய் நல்லா செடி, தக்காளி செடி. வாங்க வாங்க, வாழைமரம் வாழைமரம் வா. ஆமாம், இது வந்து இவங்க தான் வச்சது, நாங்கள் வச்சது இல்லை. என் தம்பிங்க ரெண்டு பேர் வச்சாங்க, தம்பி தங்கச்சி வச்சாங்க. ஏன்னா இதெல்லாம் என் தம்பியே தான், இங்கே இருக்கிற எல்லா செடியும் தம்பி வச்சது. அதனால தேங்காயா இப்ப இங்க அதிகமா பனைமரம் தான் இருக்கு. இப்ப தென்னைமரம் இங்க இல்ல அதிகமா, அதனால தென்னைமரம் வளரணும்னு தேங்காய புதைச்சு வச்சிருக்கோம். கொஞ்ச நாள்ல தென்னங்கண்ணு வரும், தென்னங்கண்ணு வந்துச்சுன்னா தென்னை மரம் வரும், அது வந்து தேங்காய் வரும். தேக்கு மரம் இதை வந்து வளர்ந்துச்சுன்னா இதுல வெட்டி பேட்டு கட்டல் இதெல்லாம் நிறைய இதுலதான் செய்யறாங்க. உட்டு சம்பந்தமா எந்த பொருள் செஞ்சாலும் அது வந்து இந்த மரத்துல தான் செய்யறாங்க. இப்ப நீங்க விளையாடுறீங்க கிரிக்கெட் பேட், அந்த பேட்டே இதுலதான் செய்யறாங்க. நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் பொய்யும் நினைக்காதீங்க. நீங்க பொய்யும் நினைச்சாலும் வேணா யூடியூப்ல கூட கூகுள்ல கூட போட்டு பாருங்க, எது தேக்கு மரத்தில் மாட்டார்களான்னு போட்டு பாருங்க. நீங்க உங்ககிட்ட எது உங்களுக்கு எது டவுட்டா இருந்தாலும் யூடியூப்ல போட்டு பாருங்க. நாங்க சொல்றதெல்லாம் தப்பா இருந்துச்சுன்னா நீங்க யூடியூப்ல போட்டு பாருங்க, கரெக்டா வரும். யூடியூப்ல இல்ல, கூகுள்ல, கூகுள் குரோம் ப்ரௌசர் அதுல எதுல வேணா போட்டு பாருங்க. அன்னைக்கு